ஃப்ரெண்ட்ஸ், மேகதாது விவகாரம் மறுபடியும் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் காவிரியின் நடுவே மேகதாது அணை கட்டியே தீர்வோம் அப்படின்னு கர்நாடகா பிடிவாதமாக இருக்காங்க. இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜல்சக்தி டிபார்ட்மெண்ட்டை அவங்க அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் மேகதாது கடையில் மறுபடியும் வந்து செக் டேம் கட்ட போகிறோம், தடுப்பணை கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. பட் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, வர ஜூன் 23rd காவிரி மேலாண்மை வாரியம் டெல்லியில் கூடுறாங்க. அப்போ வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு இதற்கான பர்மிஷன்ஸே கிடையாது. அவங்களோட வேலை என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஏற்கனவே மேகதாது அணை கட்டக்கூடாது காவிரியின் நடுவே அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் இவங்க ஒரு சைடு மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டை பயங்கரமாக எரிச்சலடை செஞ்சுருக்கு. ஸோ ஏற்கனவே டேம் ஒன்று கட்டணும் அப்படின்னா 4 பர்மிஷன் இல்லாமல் கட்ட முடியாது. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு சுற்றுச்சூழல் ஆணையம்கிட்ட அவங்க பர்மிஷன் வாங்கணும், அதுக்கப்புறம் வனத்துறைக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், தொழில்நுட்ப பிரிவு அண்ட் 4 எல்லாமே பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க இந்த அணையை கட்ட ஆரம்பிக்கணும். பட் அவங்க வந்து இந்த எந்த பர்மிஷனுமே வாங்காமல் அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஆயத்தம் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு முன்னோட்டம் என்னென்னா, இந்த 2022-23 பட்ஜெட்டில் 1000 வந்து முதற்கட்டமாக இந்த டேம் கட்டுறதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இதோட மதிப்பு சுமார் 6000 இந்த டேம் கட்டுறதுக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஸ்கீம்னால் நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா, மேகதாது அணை அதாவது கர்நாடகா கட்டினாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வராது, தமிழ்நாடு பாலைவனமாக மாறிடும் அப்படிங்கிறது தான் இப்போ தமிழ்நாட்டு மக்களோட கவலையாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1892 இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது வெள்ளக்காரங்காட்சியில் இருக்கும்போதே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணினாங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அப்போ தமிழ்நாடு மெட்ராஸாக இருந்தது, அதாவது கர்நாடகா மைசூர் மாகாணமாக இருந்தது. அவங்களுக்கு என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு 575 டிஎம்சி தண்ணி கொடுத்துடணும், ப்ளஸ் வந்து நீங்கள் எந்த டேம் கட்டுறனாலும் சரி, எந்த வேலை செய்கிறனாலும் சரி, அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த அக்ரிமெண்ட். அது எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருந்தது. மறுபடியும் பார்த்திங்கன்னா 1911 கிருஷ்ணா சாகர் டேம் கட்டுறாங்க. அப்போ பர்மிஷன் வாங்கி தான் கட்டினாங்க. அகைன் துணை ஆறுகளுக்கு வழியாக செக் டேம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க 1924. அந்த செக் டேம் அதாவது ஹேமாவதி, ஹேரங்கா அதெல்லாம் கட்டும்போது தமிழ்நாட்டுக்கிட்ட அவங்க பர்மிஷனே வாங்கலை, அவங்க பாட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு வழியாக போயிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து தமிழ்நாட்டுக்கு தண்ணியே இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களோட அக்ரிமெண்ட் 75 தான் அந்த அக்ரிமெண்ட் செல்லுபடியாகும், அந்த அக்ரிமெண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, இப்போலாம் தண்ணி தர முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டாங்க. மறுபடியும் அகைன் பிரச்சனையானதுனால வழக்கு மறுபடியும் போட்டு 1991 மறுபடியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு 205 டிஎம்சி இடைக்கால தீர்ப்பில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் ஃபைனல் தான தீர்ப்பு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 192 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 177.25 டிஎம்சியாவது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து அந்த வருஷத்தில் இதை எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே சொல்லிடுறாங்க. ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் எந்த வேலை செய்கிறனாலும் இந்த 4 அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா அண்ட் புதுச்சேரியோட பர்மிஷன்ஸோடு தான் பண்ணணும்னு ரூல்ஸ் இருந்தாலும், இதை அவங்க மதிக்காமல் அவங்களோட இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா காவிரியின் நடுக்கு எத்தனை ஆறு இருக்குன்னா, டேம்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணசாகர் டேம் இருக்குது. அது போக துணை ஆறுகள் பார்த்திங்கன்னா கபிலா அப்படிங்கிற ஆறுக்கு நடுவில் வந்து கபினி அணை கட்டியிருக்காங்க. ஹேரங்கி, ஹேமாவதி போன்ற செக் டேம்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. இதோட கொள்ளளவு என்னென்னு பார்த்திங்கன்னா 105 டிஎம்சி. இப்போ மேகதாதும் வந்து கட்டினாங்கன்னா அதில் வந்து 69 டிஎம்சி ஆயிரும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 172 டிஎம்சி வந்து அவங்களுக்கு அதாவது இந்த செக் டேம்லேயே தேக்கி வச்சுருவாங்க. ஸோ இவங்க தேக்கி வச்சுட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த 50 முன்னாடி தமிழ்நாட்டில் எவ்வளவு சாகுபடி பரப்பளவு இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா
25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது குறுவை சாகுபடி, நெல் சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க காவிரி டெல்டா பகுதியில். அதுக்கப்புறமா இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா அது 25லேருந்து 15 லட்சம் ஏக்கராக கம்மியாயிருச்சு. இதே சமயம் கர்நாடகாவில் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 6 லட்சம் ஏக்கரில் தான் சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க. அது இப்போ பார்த்திங்கன்னா 20 லட்சம் ஏக்கராக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நாளுக்கு நாள் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற தண்ணி அளவு கம்மியாகிட்டு வருது, கர்நாடகாவோட சாகுபடி பருப்பு அதிகமாகிட்டு வருது. ஸோ மறுபடியும் இது வந்ததுன்னா இன்னும் பயங்கரமான தலைவலியே கொடுக்கும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட வாதமாக இருக்குது. சரி ஓகே, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த போராட்டம் அப்பப்போ இந்த 177.25 தண்ணி கொடுக்குறக்கே பயங்கரமான போராட்டமாக இருக்குது. அதாவது எங்களுக்கு வறட்சி வந்துருச்சு, ப்ளஸ் குடிநீருக்கே பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறக்கு பயங்கரமான பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நிலைமையில் தான் தமிழ்நாடு மறுபடியும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இங்கே வந்து அணை கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. ஸோ கர்நாடகா வந்து ஆட்சி மாறினாலும் அப்பப்போ ஆட்சி மாறிட்டே தான் இருக்குது, ஆனாலும் காட்சி மாறலை அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட குறிக்கோளும் ஒன்றா தான் இருக்குது. அதாவது எல்லா தண்ணியும் கர்நாடகாவே வச்சுக்கணும்னு ஒரு முடிவே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எவ்வளோ டைரெக்டாக சொல்ல முடியலனாலும் இன்டைரக்டாக எவ்வளோ செக் டேம் கட்ட முடியுமோ அந்தளவுக்கு செக் டேம் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ தட் வந்து தமிழ்நாடுவோட பரப்பளவு கம்மியாகி அவங்களுக்கு தண்ணி வசதியே இல்லாமல் இவங்க எல்லா தண்ணியுமே யூஸ் பண்ணி பெரியலாக பார்க்குறாங்க. ஆக்சுவலாக வந்து காவிரிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூலே என்ன அப்படின்னா, ஆறுங்கிறது எந்த மாவட்டத்தில் அதாவது மாநிலத்தில் உருவானாலும் அது வந்து அவங்களுக்கே சொந்தம் கிடையாது. தேசிய நதிநீர் கொள்கையின்படி அவங்க எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு எவ்வளோ கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுக்கணும், அவங்க மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த பிரச்சனை பயங்கர பூதாகரமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து இந்தியாவுக்குள்ளே இவ்வளோ தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு சிந்து நதி பாயுது, அதே மாதிரி வங்கதேசத்துக்கு ஒரு நதி பாயுது, அங்கேயெல்லாம் இந்த ப்ராப்ளம் வரதில்லை. இன்டர்ஸ்டேட் அதாவது இன்டர் கண்ட்ரிஸ்க்கு இடையில் கூட பெரிய பிரச்சனை வரல, பட் இன்டர் கண்ட்ரிக்குள்ளே அவுட்டர் கண்ட்ரிலையும் கூட இவ்வளோ பிரச்சனை வரல, பட் இன்டர் கண்ட்ரியில் இவ்வளோ பிரச்சனை வருது. அதுவும் வந்து ஒரு தண்ணி வாழ்வாதாரமாக இருக்கிறதுக்கு ஒரு அவங்களுக்கே ஒரு மனசாட்சி படி நடந்துட்டால் பரவாயில்ல. ஏன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு விவசாயம் அதில் பார்த்திங்கன்னா நெல் சாகுபடி ஃபுல்லாகவே வந்து காவிரியை நம்பி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ் அதாவது கர்நாடகது பண்ணுறது சரியா? நீ உங்களோட இந்த மேகதாது பற்றின கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.